வாழ்வி நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து இல்லையா என்பதை குறித்து போகிறோம் உங்கள் முக்கியத்துவங்கள் வரிசைப்படுத்தப்படுகிறதா நம் வாழ்க்கை ஒவ்வொருவரும் சோதித்து எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என விசுவாசிக்கிறேன் அரிசோனாவில் இருக்கும் கொண்டு வரும் இச்செய்தியை நீங்கள் அறிய வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் அதிக இருந்து கொண்டிருக்கிறீர்களா நேரம் முழிப்பதாக எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் நான் பிசி என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆமேன் நாம் வேலை செய்து கொண்டே இருக்க முடியாது ஆண்டவர் நம்மை அடைக்கவில்லை நீ வேலை செய்து கொண்டே இரு என்ற வேதத்தில் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை நாம் கனி தருபவர்களாக இருக்க முடிய தேவனின் வார்த்தை சொல்லுகிறது நல்ல கனி தரும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் உங்களது முயற்சியினால் நல்ல கணிகளை பெறும்போது ஆத்மாவில் ஒரு திருப்தி இருக்கும் அநேக முயற்சிகளை மேற்கொண்டும் எந்த கனியும் இதுவரை தராவிட்டால் உங்களுக்கு அது மிகுந்த ஏமாற்றத்தையே தரும் எப்பொழுதும் வேலையிலே காலதாமதம் என்பது ஒரு ஏமாற்றம் என்று நினைக்கிறேன் எப்பொழுதும் வேலை என்பது ஏமாற்றம் என்று ஏன் நான் சொல்ல வேண்டும் ஒரு நிமிடம் காலதாமதத்தை குறித்து சிந்திப்போம் அநேக மக்கள் காலம் தாழ்ந்து செய்ய நினைப்பது கீழ்ப்படுதலின் அளவைத்தான் காட்டுகின்றது கவனிகள் அவர் செய்ய சொன்னதை நாம் செய்ய வேண்டும் நாம் செயல்பட்டாலுடைய தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது பிசாசு கீழ்ப்படியாமைக்கு தலைவன் செயல்களை தடுப்பவன் நான் அதை போகிறேன் ஆம் இதை போகிறேன் நல்லது எப்போது நல்லது தாமதமாக அறிவீர்கள் சௌகரியம் அதிகமாக இருக்கும் போதும் நேரம் இருக்கும்போதும் தெரிந்து கொள்வீர்கள் தேவன் என்னிடம் ஒரு நாள் சொன்னார் தெரியுமா ஜாய்ஸ் நல்ல நோக்கமெல்லாம் கீழ்ப்படிதல் அல்ல தேவன் நம்மிடம் சொன்னதை செய்யும் வரை நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல காலதாமதம் ஜனங்களை ஏமாற்றுகிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் செய்ய வேண்டும் என எண்ணம் வரும் வரை அல்லது ஏற்கனவே விடுவது அதன் அளவை காட்டுகிறது எப்பொழுதும் வேலை என்பதும் ஒரு ஏமாற்றமாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நமக்கு வேலை இருக்கிறது என்று நினைத்தால் மற்ற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எதையோ செய்து கொண்டே இருக்கிறேன் என்று உணரத் தோன்றும் இதை நான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் வேறு வேலையாக இருக்கிறேன் நான் ஜெபிக்கிறோன்னு எனக்கு தெரியும் ஆனால் வேறு வேலையாக இருக்கேன் தேவனோட நேரத்தை செலவழிக்கணும்னு தெரியும் ஆனால் வேறு வேலையாக இருக்கேன் என் குழந்தைங்களோட நேரத்தை நான் செலவிடுறது எனக்கு தெரியும் என்ன நான் வேலையாக இருக்கேன் என்கிட்ட கவனம் அவசியம்னு எனக்கு தெரியும் என்ன செய்யறது வேறு வேலையாக இருக்கேன் நல்லது மிசோரியாவில் இருந்து ஹரிசோனாவுக்கு பறந்து கொண்டே சொல்வது பொறுத்து கொள்ளக்கூடிய காரணம் இல்லை அடிக்கடி இப்படி நாம் சொல்லும் அடையாள அட்டையை தூக்கி எறிவோம் நான் பிஸி ஆமா நான் வேலையா இருக்கேன் இதை மூணு வருஷமா என்கிட்ட இந்த கேட்டதே இல்லையா என்ன நான் வேலையா இருக்கேன் அஞ்சு வருஷங்களே இல்லை ஏன்னா ஒரே வேலையா இருக்கேன் இவைகள் பொறுத்து கொள்ளும் காரணங்கள் அல்ல நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் உங்கள் முக்கியத்துவங்கள் முதன்மை பெறாது எதையும் செய்கின்றவர்களில் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள் உங்கள் காலங்களை வரையறுங்கள் உங்கள் கால அட்டவணைகளை மாற்றிக்கொள்ளலாம் இதைத்தான் தேவன் சொல்கிறார் என் காலங்களை குறித்து முறையிட்டேன் நான் கொஞ்சம் வேலையா இருந்தா யாரும் என்கிட்ட எதையும் எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் விழா உணர்றேன் இது அபத்தமானதுன்னு சொல்றேன் எல்லாத்தையும் செய்ய ஆயத்தப்படணும் வருஷக்கணக்காக கணக்காக செய்ய வேண்டியவைகள் அநேகம் என்னிடம் உண்டு இதை குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் உணர்ச்சி எப்படி இருக்கும் சபையோரே காலை வணக்கம் எல்லா நேரமும் குறை சொல்லிவிட்டு இப்படி செய்வதில் என்ன நியாயம் இருக்கிறது ஏனென்றால் எதையாவது குறிப்பிட்டு செய்யும்படி நம்மை அடைக்கவில்லை சொல்லி அதை நாம் எப்படி செய்கிறோம் என்று நமக்கு பின்னால் இருந்து சிரித்துக் இருப்பவர் அல்ல தேவன் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டும் காலத்தை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டும் ஊழியம் செய்து வந்தேன் குறை சொல்லும் நேரம் வந்ததும் ஒரு நாள் ஆண்டவர் என்னிடம் சொன்னார் உனக்கென்று கால வரையறை உண்டு ஜாய்ஸ் அது பிடிக்கவில்லை என்றால் அதை உடனே மாற்றிக்கொள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நான் சொன்னதில்லை சரியா எத்தனை பேர் தெய்வன் ஒருபோதும் சொல்லாதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியுமா செய்யக்கூடாத அநேக காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிலவற்றை நான் சொல்ல முடியும் வெளிப்பாடு இருக்கிறது வேலை நன்றாக செய்ய முடியும் ஒழுங்காக என்று அறியும் வரை எதிலும் தலையிடக்கூடாது வேலையை செய்து முடிக்கும் மக்களும் உண்டு வேலையில் நாட்டம் இருந்தால் ஒழிய சரியாக செய்ய முடியாது அப்படியும் கடைசியில் செய்து முடிக்கும்போது வித்தியாசம் என்ன எனவே உங்களுக்கு என்று கடினமான உபதேசம் இங்கு இருக்கிறது இதை எழுந்தால் கஷ்டமான வெளிப்பாடு இருக்கும் என் கடினமான உபதேசத்திற்கு தயாரா சில காரியங்களுக்கு காத்திருப்போம் அமேன் யோவான் பதினைந்து ஒன்று நான் திராட்சை செடி என்றார் திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ கனிகள் வளராத கொடியை அவர் அறுத்து போடுகிறார் அதை வெட்டி தூக்கி எறிகிறார் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி ஒவ்வொரு கிளைகளும் தொடர்ந்து கணிதரும்படி சுத்தம் பண்ணுகிறார் ஆகையால் தேவன் கணிதரும்படி மாத்திரம் விரும்பவில்லை மேலும் அதிக கனிகளை தரும்படி அதுவும் அற்புதமான கனிகளை தரும்படியே அவர் விரும்புகின்றார் அவரோ கனியை தரும்படியோ அல்லது அதிக கனிகளை தரும்படியோ அல்லது அற்புதமான கனிகளை தரும்படியோ அல்லது வெட்டி எரியும்படி விரும்புகிறார் வெட்டுதல் என்பதற்கு கத்தரித்தல் அல்லது துண்டித்தல் என்ற அர்த்தம் ஒரு புதரையோ மரத்தையோ கிளைகளையோ வெட்டுவதின் காரணம் என்னவென்றால் அவைகள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்பதே அர்த்தம் மரத்தின் கிளைகள் உறிஞ்சும் கிளைகள் எனப்படும் அவைகள் அழகிய சிறிய கிளைகள் மரத்தின் அடியைச் சுற்றி வளர்வது பார்க்க அழகாக இருக்கும் மரத்தின் வடிவத்தை நிச்சயமாக இது மாற்றிவிடும் மரத்திற்கு வடிவம் கொடுக்கிறது இதனை உறிஞ்சும் கிளைகள் என்று அழைக்கின்றோம் மரக்கிளைகள் உயிர் வாழ்வதற்கு தேவையானதையே அவை உறிஞ்சுகிறது நீங்கள் அவைகளை வெட்டி எறியலாம் இதன் உதாரணங்களை தேவன் பயன்படுத்தினார் தன்னை தோட்டக்காரர் என்றார் நம்மை கிளைகள் என்று சொல்லுகிறார் அவரே திராட்சை செடி இதை ஒழுங்கின் அடிப்படையில் சுத்தம் செய்ய வேண்டும் அப்போதுதான் நல்ல கனி தர முடியும் அர்த்தம் என்ன நம் வாழ்வில் உறிஞ்சும் கிளைகளை சோதித்தறிந்து எப்போதும் கத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்விலும் இப்படி உறிஞ்சும் கிளைகளாக அநேகர் உள்ளனர் நம்மோடே ஒட்டிக்கொண்டு உறிஞ்சி விடுவார்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதில் அக்கறை இல்லாமல் தன் பிரச்சனைகளையே நித்தமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நான்கு வருட காலமாக நான் உதவி செய்தவர்களை கடைசியில் கண்டுகொண்டேன் அவர்கள் யாருக்கும் உதவவில்லை என்று அந்த வீட்டின் சாட்சியை கொண்டு வரட்டுமா நான்கு வருடமாய் அவர்களின் பிரச்சனை கேள்விப்பட்டதும் நான்கு வருடமாய் உதவினேன் ஆனாலும் அதே பிரச்சனைகளோடவே நான்கு வருடமும் இருந்தார்கள் ஏன் தெரியுமா உதவி அவர்களுக்கு அவசியமில்லை குற்றப்படுத்துவதே அவசியம் என்னுடைய விதியினால் பிசாசு அவர்களை என்னோடு இணைத்திருந்தான் உங்கள் வாழ்வில் இருக்கும் உறிஞ்சும் கிளைகளுக்காக மிக மிக கவனமாயிருங்கள் தவறான காரணங்களுக்காக செய்யும் செயல்களும் உண்டு நீங்களாகவே செய்பவைகளும் உண்டு ஏனென்றால் அப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் மீது சிலருக்கு கோபம் இருக்கும் அதனால் தீங்கொன்றும் வராது இதை உறுதி செய்கிறேன் என்னவென்றால் நீங்கள் கணிதர வேண்டுமானால் இம்மாதிரி கத்தரிக்கும் முறை அவசியம் கவலைகளை வெட்டுங்கள் நான் சிறிய கிளையாக மரத்தில் இருந்து வெட்டும் கத்தரிக்கோளோடு தோட்டக்காரர் என்னிடம் வந்தால் பயம் இருக்கும் என்னோடு எப்போதும் கொண்டு வருவேன் இந்த பயணத்தில் அதை நான் கொண்டு வரவில்லை ஏனென்றால் பார்க்க இருக்கும் நோக்கம் என்னவென்றால் மரத்தை விட்டு சுத்தம் செய்யும் போது எல்லாமே வாடி செத்து போனது போல முதலில் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா கணிக்கூடாதவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் வெட்டுமடி செய்யும் போது வாழ்க்கை முழுவதும் அழிந்தது போன்று நீங்கள் உணரலாம் சிறிது காலம் கழித்து அந்த மரத்திற்கு நேரிடுவது என்ன புதிய கனிகள் நான் சொல்வது பார்ப்பதற்கு நல்ல கனி அழகிய வடிவம் நான் சொல்வது அழகு செத்த கிளைகள் எல்லாம் அழிந்து போனது உயிரில்லா கிளைகள் அழிந்து போனது திரும்ப சரி செய்யப்பட மாற்றம் செய்ய அப்படிப்பட்ட பகுதிக்கு நாம் கடந்து போக உள்ளது என்று தேவன் எனக்கு இரண்டு வார்த்தைகளை கொடுத்தார் திரும்ப சரி செய்து மாற்றிக்கொள்ள இதுவே நேரம் காரியங்கள் மாறுதல் பெறும்போது இல்லை என்று கேட்க விரும்பாதவர்களிடம் நீங்கள் இல்லை என்று சொல்வது போன்றதாகும் என்ன தெரியுமா உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் நண்பர்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பீர்களானா அவர்கள் உங்கள் நண்பர்கள் இல்லை ஏனென்றால் உண்மை நண்பர்கள் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவார்கள் நீங்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவீர்கள் அப்போது ஒருவர் மற்றவர் தவறை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அவர்களுக்குள் ஒரு சுதந்திரம் இருக்கும் எங்கு உண்மையான நட்பு இருக்கின்றதோ அங்கு விடுதலையும் சுதந்திரமும் இருக்கும் சரி இங்கு இப்படியாக சொல்லப்படுகிறது வசனம் எட்டு முழுவதும் கனிகளை கொடுக்கும் முறையை குறித்து பேசுகிறது வசனம் நான்கு சொல்கிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்னில் வாழுங்கள் நானும் உங்களில் வாழ்வேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல ஒன்றாக இணைந்திராவிட்டால் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நிலைத்திருப்பது என்றால் வாழுதல் உறுதியாய் நிலைத்திருத்தலாகும் ஞாயிறு மாத்திரம் ஆலயம் சென்றுவிட்டு மீதி நாட்கள் தேவனை மறப்பதில்லை நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் இல்லையென்றால் என்றால் ஞாயிற்காலை நாற்பத்தைந்து நிமிடம் என்னை காண வந்தால் நிலைக்க முடியுமா அல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக வரும்போது மாத்திரம் என்னை கூப்பிட்டு மீதி நாட்களில் என்னை விரைத்துவிட்டால் முடியுமா நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள் நீங்கள் எண்ணில் போது எண்ணில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அற்புதம் வசனமிட்டு நீங்கள் கணிகளை கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறிய கனிகளை கொண்டிருந்தால் உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள் நீங்கள் அதிக நல்ல கணிகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மகிமைப்படுவார் என்றார் நல்ல கனிகளை கொடுக்கும்படி நல்ல கனியாக சிறந்த உயர்ந்த கனியாக கொடுக்கும்படி அவர் விரும்பினார் எனக்கு உண்மையான திருப்தியை இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் சோதனைகளோடு சென்றபோது உணர்ந்தேன் நான் சோர்ந்து போனேன் சில மாற்றங்களை அடைவதற்கு அநேக வருடங்கள் நான் பாடுகளை சகிக்க வேண்டி இருந்தது அதற்கு இன்னும் அதிக காலம் பிடித்தது குடும்பத்திற்கு என கொஞ்ச நாள் சகிக்க வேண்டியிருந்தது நான் நினைத்த மாத்திரத்தில் என் நோக்கத்தை அடைந்தேன் என்ன தெரியுமா நம்ம ஏதாவது ஒன்று மாற்றுகிறதா அல்லது இந்த ஊழியத்தை நான் மாற்றுகிறேனா ஏனென்றால் என்னால் ஊழியத்தை செய்து சோர்ந்து போய்விட முடியாது என்ன நடக்கும் என்று தெரியுமா நான் ஒன்றை தலைகீழாக மாற்றுகிறேன் என்றால் என் வாழ்க்கை நிலைப்பட வேண்டும் தேவன் சமநிலை கொடுத்ததோடு ஊழியம் வளர காரணமாக இருக்கின்றார் சிலவற்றில் ஒன்றி போக வேண்டிய சில காரியங்களை நினைத்திருப்பீர்கள் அதற்கென ஒரு அடியெடுத்து வைப்பது ஆச்சரியமாக இருக்கும் தேவனின் சித்தமில்லாமல் இல்லாமல் அடியெடுத்து நாமாக வைத்தால் தேவனின் சித்தம் வேறு விதமாக நம்மை நடத்திச் செல்லும் வேறு வகையில் செய்து விடுவோம் ஏனென்றால் தேவன் நம் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை வைத்துள்ளார் அதில் நாம் குறுக்கிடக்கூடாது நாமே தன்னிச்சையோடு சிந்தித்து செயல்படுவதை நிறுத்த வேண்டும் ஆனால் நான் ஒரு நோக்கத்தோடு சிந்தித்தேன் என்ன தெரியுமா நான் அதிகம் சிந்தித்தேன் அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டார்கள் எழுபது புத்தகங்களை எழுதியுள்ளேன் இது அது என்று ஏதேதோ செய்திருக்கிறேன் நாம் முடியாது என்று சொன்னால் நம்மை யார் குற்றப்படுத்த முடியும் நம் வாழ்க்கையின் அழைப்பிலிருந்து எப்படி பின்வாங்க முடியும் வேலையிலிருந்து வெளியேறுவது போன்றதல்ல அது நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் தெரிந்து கொண்டதால் அழைக்கப்பட்டீர்கள் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் இதற்கு மேல் நான் என்ன சொல்வது தேவ் சொன்னார் இதை சிந்திக்க வேண்டும் நீ என்ன செய்ய போறதான் நினைக்கிற என்றார் ஆமாமா மூணு மாசம் நான் சும்மா இருந்து சந்தோஷமா இருக்க போறேன் என்றேன் அவரோ ஜாய்ஸ் ரெண்டு வாரத்தில் உன் தலைமுடியை பிச்சுக்க போற தயாராயிரு புது ஊழியம் மற்றும் ஐம்பது விதமான மற்ற காரியங்களையும் தொடங்கியிருக்க என்னாரு எனக்கு என் வாழ்வில் ஒரு சமநிலை தேவை இருந்தது தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இப்போது அதை பெற்றுக்கொண்டேன் இரண்டாவது பாதையில் முழு முயற்சியுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என் முன்னோர்களை விட என் கடைசி காலங்களில் நன்றாக இருப்பேன் என்று நம்புகிறேன் நான் முக்கியமாக சொல்கிற காரியம் இது நினைக்கிற மாத்திரத்தில் உங்கள் வாழ்க்கையின் கொஞ்சம் நிறைவேற்றி இருக்கிறேன் கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன் அதனால் என்ன அதிக கொடுக்கும்படி தேவன் சொல்கிறார் உயர்ந்த சிறந்த கனிகளை கொடுக்கும்படி தேவராஜ்யத்தில் ஒருபோதும் நாம் ஓய்ந்திருக்க போவதில்லை உங்கள் வேலையை விட்டுவிட்டு இயேசுவின் வேலையில் ஆழ்ந்து விடலாமே இல்லை பிசி இல்லை அதிக கனி தர்றேன் யோவான் பதினைந்து பதினாறுக்கு திருப்புவோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை விதைத்துள்ளேன் நீங்கள் போய் கொடுக்கும் கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் கனி நீடித்து நிலைத்திருக்கும்படி அது தரமாக இருந்து நிரந்தரமாக நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ என் மூலமாக எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஜெபம் செய்வதால் உற்சாகமான கனிகளை அதிகமாக கொடுக்க முடியும் என்பது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் முதலில் இருந்தே தேவனிடம் ஜெபத்தில் ஏதாவது கேட்டால் நான் நம்பும் ஒரு காரியம் நம்முடைய நோக்கம் கனிகளை கொடுப்பது என்றால் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயம் எப்போதும் வேண்டும் நல்ல கனிகளை கொடுக்கும்படி அநேக நேரம் உங்கள் ஜெபங்கள் இருப்பதில்லை நம் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்வதை விட வாழ்வை அதிகமாக உறிஞ்சும் வகையில் அது அமைந்து விடுகிறது தேவனின் சித்தத்தின்படி கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவனின் மகிமைக்கென்று நம் வாழ்வில் செய்யப்படும் என்று நிச்சயித்திருக்க வேண்டும் ஆலோயா நமக்குள் காணப்படாத கிரியை கனியின் மூலம் வெளியரங்கமாக்கப்படும் எனக்கு இது மிக பிடிக்கும் நமக்குள் காணப்படாத கிரியை கனியின் மூலமாக வெளியரங்கமாக்கப்படும் ஜனங்கள் விசுவாசிகளாகத்தான் உங்களை பார்ப்பார்கள் எனவே தேவன் உங்களுக்குள் கிரியை நடப்பிப்பதை காண மாட்டார்கள் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் தேவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறார் என்று இங்கு உட்கார்ந்த தேவ வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள் கிரியையை அவர் நடப்பிப்பார் உங்கள் கிரதயத்தை மாற்றுகிறார் சிந்தனைகளை மாற்றுகிறார் பழக்கங்களை அவர் மாற்றுகிறார் உங்களுக்குள் தேவன் கிரியை நடப்பிக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் அதன் மூலம் கனி வெளிப்படுதலை அவர்களால் காண்பதற்கு முடியும் ஆகவே வேதம் சொல்கிறது அவர்களின் கணிகளால் அவர்களை அறிய முடியும் என்று ஆகவே தான் நான் சொல்கிறேன் நல்ல கனிகளை கொடுப்பது மிகவும் முக்கியமானது ஆமென் நாம் அதிக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா பூமியில் தேவன் உயிரோடு இருக்கின்றார் ஆமென் மேலும் அவர் சொல்கிறார் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் இருந்தால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் நீங்கள் தேவனை பார்த்திராமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வில் தேவனின் கனியை பார்க்க முடியும் கனிகளினால் உங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆவியின் கனிகளை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு போதிப்பது மிக முக்கியம் என்று விசுவாசிக்கிறேன் அடுத்த வசனத்தை யோவான் பதினைந்தில் நாம் பார்ப்போமானால் கனிகளை கொடுப்பது குறித்து யோவான் பதினைந்து வசனம் பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் வசனம் பன்னிரெண்டை பார்ப்போம் கணிகளை கொடுப்பது குறித்து பேசும் முன் நான் உங்களில் அன்பாக இருப்பது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் உங்கள் கவலை ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்க வேண்டாம் அன்பிலே நடப்பதில் கவனமாயிருங்கள் என்றார் வேலையின் உயர்வில் கவலை கொள்ள வேண்டாம் அன்பிலே நடப்பதில் கவனம் கொள்ளுங்கள் நான் சொல்வது கேட்கிறதா அலுவலக கதவில் உங்கள் பெயரை வைக்கும் படிக்கு உங்கள் வெற்றியின் படியில் ஏறுவதை குறித்து கவலை வேண்டாம் அன்பிலே நடப்பதை குறித்து கவனமாக இருங்கள் தேவன் செய்ய விரும்பியதை நாம் செய்யும் போது நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் உண்மையான உயர்வு தேவனிடத்திலிருந்து வரும் ஆமென் வார்த்தைகளை பேசுவதை விட செயல்படுவதே மிகுந்த பலன் சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் சிலர் நான் சொல்லும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதை கேட்கும்போது என்னுடைய மனம் மிக வேதனைப்படும் ஆ நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டீங்க நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நான் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அனுப்பி செய்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா அதிகமாக பேசுவதை விட செயல்பாடு முக்கியம் திருமணங்களில் எப்படி சொல்வோம் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் மற்றவர்களுக்கு தேவையான பொழுதில் காட்டுவது இல்லை உண்மையான அன்பு நடக்க இல்லை என்றால் புரிந்து கொள்ளுதல் இல்லாத போது அவர்களிடம் நாம் அன்பு செய்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கென நேரம் இல்லாத போது அவர்கள் இருப்பதை உணர முடியாது மனிதர்களுக்கு உங்களது பணம் அவசியமில்லை இல்லை நீங்கள் தான் தேவை உங்கள் நேரம் தேவை என் பேத்தி அவளுக்கு இப்போது பதினேழு வயது எனக்கு எட்டு பேரன் பேத்திகள் உண்டு அதில் அவள் பெரியவள் அவளுக்கு எட்டு வயதாக இருந்தபோது தன் வகுப்பு பாடங்களை செய்து கொண்டிருந்தாள் அவள் ஆசிரியர் சொன்னார் நீங்கள் யாருக்காவது வெகுமதி கொடுத்தால் அது எப்படி யாராயிருந்தாலும் அன்புடன் கொடுக்க வேண்டும் என்றார் ஆகையால் அவள் தனது எட்டு வயதில் எழுதியிருந்தாள் என்னுடைய பாட்டிக்கு நான் வெகுமதி கொடுத்த நேரத்தில் அவர்களோ ரொம்ப பிஸி அதுவே என் பேத்தி மீது நல்ல மதிப்பை தந்தது நான் வேலையாயிருந்தேன் வேலையாயிருந்த அடையாளத்தை அணிந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் வேலையாயிருந்தேன் என்னையே நான் பொறுத்து கொண்டேன் நான் சொல்கிறத கேட்குறீங்களா ஏனென்றால் நான் வேலையாக அவளை கவனிக்கும் பொறுப்புகளில் இருந்து என்னை நான் விலக்கி கொண்டேன் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த ஐக்கியத்தில் பங்கு கொள்ள எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள் எத்தனை பிறகு சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் வளரும் போது நீங்கள் தான் சிறந்த நண்பர்கள் என நம்புகிறீர்களா அவர்களோட நேரத்தை செலவிடவில்லை என்றால் இப்படி இருக்க முடியாது கேட்கிறதா நான் வயசாகவும் வேண்டாம் எந்த ஒரு பேர குழந்தைகளும் என்னை ஒருபோதும் வந்து கவனிக்கவும் விரும்பவில்லை ரோஜாவின் வாசனையோடு நான் எழுந்து விடுவேன் என் வாழ்க்கையில் சிலவற்றை எழுந்துவிட விரும்பவில்லை அதற்கென நேரம் ஒதுக்கி அவர்களோடு ஐக்கியம் கொள்ள நான் விரும்பியபடி இருக்க விரும்புகிறேன் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் இப்போது ஒரு சாதாரண பாட்டிகள் பலர் செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியாமல் இருக்கலாம் உலகத்தின் காலத்திற்கேற்றபடி நாம் நன்மையானதை செய்வதில் நம்மால் சாதாரணமாக எப்போதுமே இருக்க முடிவதில்லை சில வேளைகளில் என் பேத்தி பதினேழு வயதானவள் ஏனென்றால் நான் கனி கொடுப்பதில் நாம் செய்யும் காரியங்களில் அவளையும் இணைத்துக்கொள்வேன் கொள்வே நான் செய்யும் மற்ற காரியங்களில் ஒருவேளை நான் போய் செய்ய முடியாத போது அவளையும் நான் செய்யும் காரியங்களில் இணைத்துக் கொள்வேன் அது அவளுக்கு விசேஷமாக இருந்தது போன பயணத்தில் அவளையும் இந்தியாவிற்கு எங்களோடு அழைத்து வந்தோம் அவள் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு விடுமுறையில் எங்களோடு வந்தால் அவளும் இந்தியாவிற்கு எங்களோடு வர ஆவலாக இருந்தால் ஆகையால் அவளை இந்தியாவிற்கு அழைத்து வந்தோம் ஒரு பெரிய கூட்டத்திற்கு பிறகு அந்த இரவில் சந்தோஷமாக உணர்ந்தேன் அங்கு பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள் என் உள்ளத்தில் இருந்து பிரசங்கித்த பிறகு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்த எனக்காக அவள் அங்கு காத்திருந்து என்னை கட்டிப்பிடித்து என்ன சொன்னால் தெரியுமா அற்புதமாக பேசினீர்கள் நம்முடைய முக்கியத்துவங்களில் வரைமுறைகள் உண்டு நம்முடைய முதல் காரியம் நம் உறவு தேவனோடு ஐக்கியம் கொள்வதாக இருக்க வேண்டும் உங்களுடன் உங்களுக்கே உறவு முறை நன்றாக இருப்பது மிக முக்கியமான ஒன்று என்று விசுவாசிக்கிறேன் உங்களை குறித்து அறிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் உங்களுக்கே எடுக்கலாம் மேலும் உங்கள் குடும்பத்தாரோடு நல்ல ஐக்கியம் உங்களுக்கு தேவை நாள்தோறும் பழகுகிற மற்ற மக்களோடும் நல்ல ஐக்கியம் தேவை நம் வாழ்க்கையில் மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்வதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் புத்தம் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு இந்த வார்த்தைகள் உங்கள் கரங்களில் கிடைக்கச் செய்ய எங்களை அடையுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்